வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் ஐயப்ப சுவாமி தீர்த்தோற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் மகரஜோதி பெருவிழாவில் சுவாமி ஐயப்பனுடைய தீர்த்தோற்சவம் நேற்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகியது. விசேட திரவிய அபிஷேகம், சங்க அபிஷேகம் நடைபெற்று மாலை அணிந்து சாமிமார்கள் தீர்த்தமாடி விசேட பூஜை நடைபெற்றதுடன் அன்னதான பூஜை என்பனவும் இடம்பெற்றன. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றன. தீர்த்தோற்சவத்தில் யாழ் நாயன்மார்கட்டு எருமேலி தர்மசாஸ்தா மகா சன்னிதான குருசுவாமி ஸ்ரீகந்த சாம்பசிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் சிவசிறீ சபாரெட்ன குருக்கள் சிவசிறீ பால பாஸ்கர குருக்கள் சாஸ்தாபீட இளவரசி இரண்டாவது குருசுவாமி சாம்பசிவ ஸ்ரீ மணிகண்ட சர்மா சுதானந்த சுபஸ்வர சர்மா சுதானந்த ஸ்ரீ ஹர்ஷன சர்மா அபிசர்மா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். தவில் வித்துவான் ராஜமாணிக்கம் வாசுதேவ சரண்ராஜ் குழுவினரின் மங்கள இசையும் இடம்பெற்றது. இன்று காவல் தெய்வமாகிய கருப்பண்ணாசாமிக்கு விசேட மலையாள பூஜையும், நாளை மறுதினம் பிற்பகல் 4 மணி முதல் குருபீடாதிபதி 40வது ஆண்டு பீடாரோகண விழா குருபாத பூஜை என்பனவும் நடைபெறவுள்ளன. அன்றைய தினம் இரவு சாஸ்தா பீடத்தில் மாலையணிந்த சாமிபார்கள் குருபீடாதிபதி தலைமையில் சபரிமலை புனித யாத்திரைக்கான பயணம் வெள்ளிக்கிழமை சபரிமலையில் 18ஆம் படி ஏறி நெய் அபிஷேகம் செய்து ஆனந்த தரிசனம் என்பன இடம்பெறவுள்ளன. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.